ஓகே வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பாம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் முடிச்சுட்டோம் ஓகேங்களா அதற்கான லிங்கு வந்து கீழே இருக்குது நீங்கள் முடிஞ்சால் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஏன்னா அதுலேயே நம்ம கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகேங்களா இல்லைனா இதை பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள் ஓகேங்களா ரெண்டையும் விட்டுறாதீங்க ஏன்னா பத்தாம் வகுப்பில் ஆல்ரெடி ஒரு நான்கு அணிகள் முடிச்சிருக்கும் என்னென்னதே அணி தீவக அணி தன்மை அணி வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகேங்களா இந்த நாலு அணி பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ளது நம்ம முடிச்சிருக்கோம் அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில அணிகள் இப்போ நடத்த போகிறோம் ஏன் வந்து புத்தகங்களில் உள்ளதை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு புத்தகங்களில் உள்ள எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு தேர்வுகளில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுக்கு தான் நாங்கள் புத்தகத்தில் உள்ளதையே அதிகமாக நடத்துறது ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் ஓகேங்களா இருக்கிறதுலே அணி இலக்கணம் தான் ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் கூட சொல்லலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு அணினா என்ன சார்னால் நான் உங்களுக்கு அது நடத்தும் போது கூட சொன்னேன் மக்களுக்கு அழகு சேர்ப்பது எது நகை ஓகேங்களா இப்போ மக்களுக்கு நகை சேர்ப்பது நகை நகை பேர் என்ன சொல்லுவோம் அணிகலன்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுபோல் செய்யிலுக்கு அழகு சேர்ப்பது அணி புரியுதுங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மக்களுக்குன்னா இப்போ ஒரு ஹீரோயின்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன தடவை கூட ஒரு நகை கல் நகை விளம்பரத்தில் நடித்த ஒரு ஹீரோ நடிகையோட போ ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு நான் காமிச்சேன் ஏன் அந்த நடிகை வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அணிந்திருக்கக்கூடிய அணிகளால் அவங்க அ அழகாக இருக்காங்க அப்படின்னு அதுபோல் எப்படி ஒரு நடிகைக்கோ இல்லை ஒரு மக்களுக்கோ வந்து ஒரு அணிகளன் அழகு சேர்க்கிறதோ அதுபோல் ஒரு செய்யலுக்கு எது அழகு சேர்க்கும்னா அணி அதனால தான் அணி என்பதன் பொருள் கூட அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா செய்யுளில் அழகும் சுவையும் சேர்ப்பது அணுகலன்கள் அழகு மட்டும் சேர்க்கலை சுவையும் சேர்த்து சேர்க்கக்கூடியது தான் இது இந்த அணி ஓகேங்களா நம்ம இதில் பார்க்கக்கூடிய அணி என்னன்னா முதல் அணியாக நாம் பார்க்கக்கூடியது ஓமையணி நல்லா தெளிவாக கவனிச்சுங்க சார் ரொம்ப எளிமையான ஒரு அணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே அணிகளில் இன்றியமையாதது ஓமையணி நல்லா கவனிச்சு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி எதுன்னு ஓமையணி தான் ஏன்னா மற்ற அணிகள் ஓமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன மிச்சம் இருக்கக்கூடிய அத்துணை அணிகளுமே ஓம அணிகள் இருந்து தான் இருக்கணும் அப்போ முக்கியமான ஒரு அணி எதுன்னா ஓம தான் அந்த ஓமையணியை நம்ம பார்க்க போகிறோம் நல்லா தெளிவாக கவனிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஓம என்ன பண்பு தொழில் பயன் ஆகியவற்றின் காரணமாக ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமயனி எதனால ஒன்று பண்புனால ஒப்பிட்டு கொள்ளலாம் இல்லை பயன் இல்லை தொழில் இவற்றின் காரணமாக ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமயனி இது ஒரு கான்செப்ட் சார் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஓமை இருக்கும் ஓமயம் அது ஓமயம்னா பொருள் எதை வந்து ஓம ஓமைப்படுத்துகிறோமோ அதை தான் ஓமயம்னு சொல்லுவோம் ஓம உருப்பு உங்களுக்கு இருக்கும் போன்ற மானு கடுப்பை இந்த மாதிரி ஓம உருவு இருக்கும் அப்புறம் பொதுத்தன்மை ஆகியவை வந்து வெளிப்படையாக அமையும் இதுதான் சார் ஓமையணி நல்லா பார்த்துக்கோங்க உவமை வந்திருக்கும் உவமயமும் வந்திருக்கும் ஓம உருவும் உங்களுக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பொதுத்தன்மை இது உங்களுக்கு வந்திருக்கும் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓமயணி இப்போ நல்லா இந்த இந்த விளக்கத்தை நல்லா கவனமாக கவனமாக கேளுங்கள் ஓமைய ஒரு பொருளாகவும் ஓமையும் மற்றொரு பொருளாக அமைந்து இடையில் போல போன்ற இந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி ஓகேங்களா அந்த ஓம உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமயனி இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன்னா எடுத்துக்காட்டு ஓமயணிக்கு ஓமயனிக்கு இந்த இடத்துல நான் வேறுபாடு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பின்னாடி போய் குழம்பிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சரி ஓகே இப்போ நம்ம ஓமயணிக்கான எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இப்போ மலர் போன்ற பாதம் இது வந்து ஒரு ஓமியனி ஏன்னா இதுல மலருங்கிறது பொருள் ஓமயம் எந்த பொருளை ஓமை பண்ணுமோ அதான் ஓமயம் ஓகேங்களா இப்போ ஓமயம்ங்கிறது இங்க மலர் போன்றங்கிறது ஓம உறுப்பு பாதம் அப்படிங்கிறது ஓமை ஓகேங்களா பாதத்துக்கு நம்ம எதை ஓமைப்படுத்தியிருக்கோம் மலரை ஓமைப்படுத்திருக்கும் அதனால் ஓமயங்கிறது அங்கே மலருங்கிறது ஓமயம் போன்றங்கிறது ஓம உருவு பாதங்கிறது ஓமை ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இதுதான் வந்து ஓ இது செய்யுளில் எப்படி சார் வரும் அப்படின்னா இப்போ ரெண்டு திருக்குறளை வச்சு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல் திருக்குறள் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் கூட நான் நடத்தும் போது கூட என்ன தெளிவாக சொல்கிறேன் அற்புதமான ஒரு திருக்குறளுங்க ஏன் அப்படின்னா இதோட பொருள் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம்பொழ தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதை நான் இப்போதைக்கு ஒரு நிமிஷம் இதை அணியை விட்டுருங்க இதோட பொருளை நான் சொல்கிறேன் ஏன்னால் இந்த திருக்குறளை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இதோட பொருள் வந்து சொல்லாமல் இருக்க முடியலை இது இது இந்த திருக்குறளோட பொருள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எப்படி நிலம் வந்து தன்னை தோன்றவரை பொறுத்துக்குதோ அது போல் தம் தம்மை வந்து இழிவுபடுத்துவரை தங்களை கஷ்டப்படுத்துகிறவரை தமக்கு தீங்கு செய்தவரை பொறுத்துக்கணும் திருவள்ளுவர் சொல்கிறாரு இவ்வளோ தான் வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனால் இதில் நுட்பமான கருத்துக்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் ஏன் திருவள்ளுவர் வந்து நிலத்தை வந்து ஓமைப்படுத்தினார் ஏன் வேறு ஏதாவது ஓமைப்படுத்திருக்கலாமே ஓகேங்களா வேற ஏதாவது வந்து ஓமைப்படுத்திக்கலாமே இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறோம் அந்த மாட்டு வண்டி ஓட்டும்போது அந்த மாடை நம்ம அடிக்கிறோம் துன்புறுத்துகிறோம் இருந்தாலும் அந்த மாடு வந்து நமக்கு என்ன செய்யுது இப்போ ஏதோ கொடுக்குது இப்போ பால் கொடுக்குதுன்னா வண்டி இழுக்குது இந்த மாதிரி ஓமைப்படுத்திருக்கலாமே ஏன்னா திருவள்ளுவர் வந்து நிலத்தை ஓமைப்படுத்திருக்காரு திருவள்ளுவருக்கு இதை பற்றியெல்லாம் தெரியலையா அந்த இடத்துல தான் நம்ம திருவள்ளுவரை நோக்கி நோக்கியிருக்க வேண்டும் பாருங்கள் இந்த நிலத்து மேலே நம்ம தோன்றோம் அப்படின்னா நிலத்தை தோன்றோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அந்த நிலத்து மேலேயே நின்றுக்கிட்டு நிலத்தை தோணுவோம் தான் மேலே நின்றுக்கிட்டு தன்னையே தோன்றவனை பொறுத்துக்கிறது தான் என்னது நிலம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை சார் நீங்கள் சொல்லலாம் சார் இன்றைக்கி நாங்கள் வந்து நிலத்து மேலே நின்று தோன்றலையே நாங்கள் அதுக்கு ஜேசிபி இந்த மாதிரி வச்சு தோன்றமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அந்த ஜேசிபி எது மேலே நிற்கிது நிலத்து மேலே தானே நிக்குது நீங்கள் அந்தளவுக்கு வச்சா நாங்களும் கேட்போம் ஏன்னா சில பேர் இப்படி டவுட்டு கேட்குறாங்க அதனால் சொல்கிறேன் இப்போ தான் மேலே நின்றுக்கிட்டு தன்னையே தோன்ற அந்த நில நிலம் வந்து தன் பொறுத்துக்கிறது மாதிரி உங்கள் கூடவே இருந்து கூட ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் அதையும் நீங்கள் பொறுத்துக்கங்க அப்புடின்னு சொல்கிறாரு ஏன் நீங்கள் நிலத்தை விடையாவையா நீங்கள் பெருசாக நீங்கள் பொறுத்துக்க போகிறீங்க பாருங்கயா தான் மேலே நின்று தன்னை தோன்ற ஒருத்தனையே அந்த நிலம் பொறுத்துக்குது உங்களை ஒருத்தன் கஷ்டப்படுத்திக்கிறான்னா அந்த நிலத்தை பார்த்துட்டு அந்த நிலம் எப்படி பொறுத்துக்குதோ அதை மாதிரி நீங்கள் பொறுத்துக்கங்க நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள் என்றால் அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவில் நீங்கள் கிடைக்கும் திருவள்ளுவர் வந்து அதோட நிறுத்தல் அதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் அப்படி பொறுத்து கொண்டவருக்கு என்ன நடக்கும் பொறுத்துக்காமல் இருப்பவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறைய திருக்குறள் அவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அதனால் பொறுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவர் துன்பம் கொடுத்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் நிலத்தை ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்கள் இல்லையா நீங்க ஒரு திரும்பவும் சொல்றேன் தான் மேலே நின்றுகிட்டு தன்னை தோன்ற அப்படிப்பட்டவனே நிலம் பொறுத்துக்குதே பாருங்க நம் நம்ம கூட இருந்து ஒருத்தன் துரோகம் செஞ்சா கூட இந்த நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்கல்லையா அதை கூட நீங்க பொறுத்துக்கங்க ஏன்னா நிலத்தை நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இது இதோட பொருள் ஓகே நம்ம அதை விட்டுருவோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த அணிக்கான பொருத்தத்தை பார்க்கலாம் இதுல உவமை என்னது அகழ்வாரை தாங்கும் நிலம் ஓகேங்களா உவமயம் என்னது இகழ்வார் பொருத்தல் தலை நம்ம திரும்பவும் சொல்லிட்டோம் ஓமை ஓம உருவி என்னது இந்த இடத்துல போக அப்படிங்கிறது வந்திருக்கு பொதுத்தன்மை என்னது பொதுத்தன்மைனா ரெண்டுல என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டுலேயுமே பொறுத்துக்கொள்ள தான் சொல்லியிருக்காங்க இந்தமும் கொள்ளுது அதுபோல் நீங்களும் பொறுத்து கொள்ளுங்கள் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுதானே சார் ஓமயனி ஓமை ஒரு பொருளாகவும் ஓமையும் மற்றொரு பொருளாகவும் அமைந்து இடையில் போல போன்ற இந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது ஓமேனி ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு ஓமேனி இன்னும் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லியிருக்கோம் இந்த வி இந்த இந்த விளக்கத்தின்படி பார்த்தா என்னது ஓமை ஓமயம் அதாவது பொருள் ஓம உருவு பொதுத்தன்மை ஆகியவை வெளிப்படையாக இருக்கும் இதில் பாருங்கள் நாலுமே வெளிப்படையாக இருக்குது அதனால் இது ஓமையனே ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து இன்னொரு இடத்துக்காட்டு கூட பார்ப்போமே வேலோடு நின்றான் நிடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் தான் இது இந்த காலத்துக்காக திருவள்ளுவர் எழுதுனது கிடையாது ஏன்னா திருவள்ளுவர் இருந்த காலத்தில் வந்து ஒரு மன்னராட்சி தானே நடைபெற்றிருக்கும் அவர் அதை மனசில் வச்சு இந்த திருக்குறளை எழுதியிருக்காரு இதில் என்ன பொருள் அப்படின்னா வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அதாவது ஒரு திருடை வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா ஒரு நடுவழியில் போயிட்டுருக்கவங்கள்கிட்ட ஒரு வேலை காமித்து உங்களோட நகையெல்லாம் தாங்க அப்புடின்னு பறிக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு மன்னன் வந்து அதிகமாக வரி விதித்து மக்கள்கிட்டேருந்து வரி பலனத்தை வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த மன்னனுக்கும் அந்த திருடனுக்கும் என்னையா வேறுபாடு அப்படின்னு இங்கே கேட்குறாரு அதை தான் சொல்கிறார் வேலோடு நின்றான் இடு இடுனால் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ரெண்டுமே ஒன்று தானேயா அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து அந்த அது அந்த காலத்தில் சொன்ன ஒரு விஷயம் இது இந்த காலத்துக்கும் பொருந்தி வரும் ஓகே அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கான அணி பொறுத்ததை நம்ம பார்க்கலாம் அதில் ஓமையம் என்ன சொல்லியிருக்காரு வேலோடு நின்றான் இடு என்றது ஓமயம் கோலோடு நின்றான் ஓகேங்களா இதுக்கான ஓம உருபு என்னன்னா போல ஓகேங்களா போலும் என்பது இதற்கான போலும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான ஓம உருபு இதில் பொருள் இதில் பொதுத்தன்மை என்ன ரெண்டு பேருமே என்னது அந்த திருடனும் பொருளை அபகரிக்கிறான் மன்னரும் என்ன செய்கிறாரு பொருளை வரி மூலமாக பொருளை அபகரிக்கிறார் இதுதான் பொதுத்தன்மை அப்போ இதில் ஓமை அப்படிங்கிறது வேலோடு நின்றான் இடு ஓமைய அப்படிங்கிறது கோலோடு நின்றான் இப்போ ஓம உறுப்புங்கிறது போலும் பொதுத்தன்மைங்கிறது பொருளை அபகரித்தல் இதுதான் உங்களுக்கு ஓமையனி என்ன சொல்லியிருக்கோம் ஓமை ஓம உருபு ஓமயம் பொதுத்தன்மை இது நான்கும் வெளிப்பட்டு வந்துருச்சுன்னா அதுதான் என்னதுன்னா ஓமயனி ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ ஓமைன்னா என்னென்னா இப்போ மலர் இந்த இதில் உங்களுக்கு புரியாட்டினா இந்த மலர் போன்ற பாதம் இதில் என்ன சொல்லியிருந்தோம் இது உங்களுக்கு ஓ ஓமை ஓம் ஏன்னா சில பேருக்கு எது ஓமை ஓமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இப்போ எந்த பொருளை வந்து நம்ம சொல்கிறோமோ எடுத்துக்காட்டாக சொல்கிறோமோ அதுதான் வந்து உங்களுக்கு ஓமயம் இப்போ பாதத்துக்கு மலரை வந்து நம்ம இது சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஓமயம்னு சொல்லணும் ஓகேங்களா எந்த பொருளை சொல்கிறோமோ அது ஓமை ஓகேங்களா இப்போ பாதம் ஓகேங்களா அப்போ ஓம உருவு ஓம உருப்பு இன்னங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் ஓமயணி நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் முக்கியமானது ஓம உருவி வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது ஓமேனி அதே அந்த ஓம உருவு மறைந்து வந்துருச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமியணியாக வந்துடும் இது ரெண்டையும் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்த அணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உருவக அணி இதுவும் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அணிதான் ஏன்னா இந்த ஓமையணி படித்த உடனே உருவக அணி படித்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் வந்து இந்த நூல் ஆசிரியர்கள் வந்து வரிசையாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை இப்போ என்ன சொல்கிறது இந்த பாதத்தை நம்ம சொல்கிறதுக்கு மலருங்கிற பொருளை நம்ம என்ன செஞ்சோம் ஒரு ஒரு பொருளை வந்து சொன்னோம் ஓகேங்களா இது ஓமை ஆனால் ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு ரெண்டுமே வேறு வேற இல்லை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னென்னா உருவகம் ஓகேங்களா இப்போ ஓமைக்கும் உருவகத்துக்கும் இதுதான் வேறுபாடு ஓகேங்களா அது நல்லா பாருங்கள் ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமையணி ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டுமே ஒன்று என்பது தோன்றுமாற கூறுவது உருவகனி இதற்கான உதாரணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தெரியும் ஓகேங்களா உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி ஒரு தன்மை உருவகம் அந்த விளக்கம் கூட படிச்சுக்கோங்க ஓமையோட தன்மையை பொருள் மேலே அதாவது ஓமையத்து மேலே ஏற்றிக்கு ஒரு தன்மை உருவகம் இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னால் எந்த பொருளை ஓமிக்கிறோமோ அது முன்னால் வரணும் ஓமை வந்து பின்னால் வரணும் ஓகேங்களா எந்த பொருளை உவமைக்கிறோமோ அந்த பொருள் வந்து முன்னால் வரணும் உவமையாக சொல்லக்கூடிய பொருள் வந்து பின்னால் வரணும் இது உவமையின் தலைகீழாக அமையும் இது நாளையும் நல்லா படிச்சுக்கோங்க இது ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்குமே நான் இதை விளக்கமாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு இப்போ மதிமுகம்னா உங்களுக்கு உவமை ஏன்னா மதி போன்ற முகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உவமை வந்துடும் ஓகேங்களா இதுக்கான உருவகம் என்னன்னா முகமதி ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஓமிக்கப்படும் பொருள் முன்னால் நம்ம முகத்தை தான் ஊக ஓமைக்க போகிற போகிறோம் அதனால் வந்து முன்னாடி வந்துருச்சு எதை ஓமையாக சொல்ல போகிறோம் நிலவை வந்து ஓமையாக சொல்ல போகிறோம் அப்போ அது பின்னாடி வந்துருச்சு ஓகேங்களா அதனால் வந்து உருவகம் இது பார்த்துட்டீங்கன்னா இதோட த இது வந்து மதி இருந்துச்சுன்னா இது முகமதி அதோடய த ஓமையின் தலைகளாக வந்துருச்சு இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இதுதான் உங்களுக்கு இது இப்போ இன்னொன்று சொன்னோம் இல்லையா என்னது ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றுமாறு கூறுவது உருவகன் இப்போ பாருங்கள் இப்போ ஊமைன்னு என்ன சொன்னால் மதிப்போன்ற முகம்னு சொன்னோம் மதி இந்த 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 முகம் வந்து நிலவு மாதிரி இருக்கியான்னு சொல்கிறோம் இப்படி சொன்னோம்னா அது வந்து உ உவமை ஆனால் உருவகம்னால் இந்த முகந்தாய நிலவு அதாவது முகம்தான் மதி அதாவது இந்த முகந்தாய நிலவு அப்படின்னா இதுதான் அதுன்னு சொல்கிறோம் இது மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஓமை ரெண்டு பொருளை சொல்கிறோம் இது தான் ஏன் அது இதுக்கும் இதுக்கு வேறுபாடு கிடையாது நிலவும் முகமும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னோம்னா அது உருவகம் இப்போ தேன் தமிழ்னா தேன் போன்ற தமிழ் தமிழ் வந்து தேன்மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இங்கே தமிழ் தேன்னா தமிழ் ஆகிய தேன் தமிழ் தேன் தாயா அப்படின்னு சொல்கிறோம் சேர்த்து சொல்கிறோம் இதுக்கு இதுக்கு வேறுபாடு கிடையாது இது போன்றன்னு சொல்கிறோம் இது அடித்து சொல்கிற மாதிரி ஓகேங்களா முகந்தாயா மதி இந்த முகம் வேற நிலவு வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னோம்னா உருவகம் இல்லை இது வேற இதுக்கு வேற இது ரெண்டையும் வந்து உரு ஓமை படித்து சொன்னோம்னா அது ஓமையணி ஓகேங்களா இந்த இடத்துல ஓமையணியும் உருவக நல்லா படிச்சுக்கோங்க இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓமிக்கப்படும் பொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முன்னால் வரணும் இப்போ ஒ ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ முகம் மதினு வச்சுக்கோங்களே இந்த முகங்கிறத நம்ம ஓமிக்க போகிறோம் அப்போ அது முன்னால் வரணும் எதோ எதோட சே எதோட கொண்டு ஓமிக்க போகிறோம் மதி நிலவோடு வந்து ஓமை ஓமையாக கூற போகிறோம் அது பின்னால் வரணும் ஓகேங்களா இந்த கான்செப்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஓவியனி உருவகம் அப்படிங்கிறது குழப்பமில்லாமல் நீங்கள் எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பின்வரும் நிலையானைகள் இது உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒன்று தான் ஓகேங்களா ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ இல்லை சொல் பொருள் ரெண்டுமே பின் பின்னாடி வந்துச்சுன்னா அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா அதை வந்து பின்வரு நிலையணின்னு சொல்லுவோம் இது மொத்தம் மூன்று வகைப்படும் சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி அப்புறம் சொல் பொருள் பின்வரு நிலை அணி ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சொல் பொருள் சொல் பின்வரு நிலையணி அதாவது செய்யுளில் முன் வந்த சொல் பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் தருவது நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பொருள் வந்து வேற பொருளை தரணும் அதுதான் முக்கியம் அதுதான் சொல் பின்வரு நிலையணி ஆகும் அது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரணும் ஆனால் வேறு வேறு பொருளை தரணும் ஓகேங்களா அதுதான் வந்து சொல் சொல் பின்வருந்தில்லையனி இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை வைக்கிங்களா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு தூவமலை இக்குறளில் துப்பு அப்படிங்கிற சொல் மீண்டு மீண்டு வந்து வேறு வேறு பொருளை தருது முதல்ல துப்பாருக்குன்னு சொல்லுங்கிற பொருளுக்கு உண்பை உண்பாருக்குன்னு பொருள் துப்புன்னா நல்லன்னு பொருள் வைக்கிங்களா அடுத்த துப்புக்கு வந்து உணவுன்னு பொருள் அப்போ ஒரே துப்பு தான் ஆனால் அது வேறு வேறு பொருளை தருது அப்போ செய்யலில் முன்னர் வந்த சொல் மீண்டு மீண்டு வந்து வேறொரு பொருளை தருவதால் இது சொல் பின்வரு நிலைக்கு நிலை அணிக்குரிய உதாரணம் ஆகும் இப்போ சொல் பின்வரு நிலை அணினா என்னென்னு புரிஞ்சிருச்சா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பொருள் பின்வரு நிலை அணி இப்போ பொருள் பின்வரி நிலை அணினா செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது அதாவது செய்யுளில் வந்து ஒரு பொருள் வந்து பல இடங்களில் வரும் இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் கொலை ஓகேங்களா அந்த பாடல்ல இச்செயுளில் அவிழ்ந்தன அளர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இது எல்லாத்துக்கும் ஒரே என்னன்னா மலர்ந்தன தான் புரியுதுங்களா செய்யுள்ள ஒரு சொல் வந்து பல திரும்ப திரும்ப வந்திருக்கு ஆனால் அந்த சொல்லுக்கு ஒரே பொருள் தான் அதான் அதுங்களுக்கு விளக்கம் செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது சொல் பின் சாரி பொருள் பின்வரும் நிலையணி அதாவது முன்வந்த ஒரு சொல்லோட பொருள் வந்து பல இடங்கள்ல வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா பொருள் பின்வருநிலையனி அப்ப சொல் பின்வருந்திலையினா ஒரு சொல் மீண்டு மீண்டு வந்து வேறு பொருளை தருவது சொல் பின்வருந்திலையணி பொருள் பின்வருந்து அணினா அது ஒரு செய்யுள்ள வந்த ஒரு சொல் சொல்லின் பொருள் வந்து மீண்டு மீண்டும் வருவது ஓகேங்களா ஒரு சொல்லோட பொருள் வந்து மீண்டு மீண்டு வருவது இங்க பாத்துக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது அவிழ்ந்தன அலந்தன நெகிழ்ந்தன இப்படின்னு வந்து ஒரே சொல் ஒரு பொருளுடைய சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறதுனால இது பொருள் பின்வரு நிலையனி இப்போ இதுக்கு ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களே கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இப்போ இதில் என்னது செல்வம் இது குறைப்பா செல்வம் மா மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன இந்த கேடில் வெளிச்செல்வம் இருக்குல்லையா அந்த செல்வமும் செல்வந்தான் இந்த மாடல்ல மற்ற எவை இருக்குல்லையே அந்த மாடுன்னு வந்திருக்கு மாடு அல்ல அந்ததும் என்னென்னா உங்களுக்கு செல்வம் தான் அப்போ ரெண்டு சொல்லு ஆனால் ஒரே பொருளில் திரும்ப திரும்ப வந்திருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பொருள் பின்வரி நிலையணி ஓகேங்களா இப்போ அடுத்து சொற்பொருள் பின்வரி நிலையணி இருக்கிறதுலையே தெரிஞ்ச ஒரு இது தான் ஓகேங்களா முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரி நிலையாகும் அதாவது செயலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்புடின்னு நமக்கு ஈஸியாக தெரியும் ஓகேங்களா பாருங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குரட்பாவில் விளக்கம் என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளது இது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும் அவ்வளோதான் என்னது இக்கு இதில் வந்து என்ன இருக்குது இப்போ எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு இந்த இதில் என்ன பார்த்துட்டிங்கன்னா அந்த விளக்குங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தர்றதுனால இது என்னாச்சு அப்படின்னா சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்போ பின்வரு நிலையணிகளை பொறுத்தவரை நீங்கள் மூன்று வகையாக நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும் ஒன்று சொல் பின்வரு நிலையணி இன்னொன்று பொருள் பின்வரு நிலையணி மூன்றாவது வரக்கூடியது சொற்பொருள் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையனால் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளே தருவது இப்போ துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயே தூங்கமல்ல அதில் துப்புங்கிற ஒரே சொல் தான் மீண்டும் மீண்டு வருது ஆனால் வேறு வேறு பொருளை தருது ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா அது பேர் சொல் பின்வரும் நிலையனி இப்போ பொருள் பின்வரும் நிலையணின்னா செய்யுளில் வந்து அது ஒரே சொல் ஒரு பொருளுடைய சொல் வந்து மீண்டும் மீண்டு வரக்கூடியது இப்போ கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை இதில் வந்து செல்வம்னாலும் உங்களுக்கு செல்வம் தான் பொருள் மாடுனாலும் செல்வம் தான் பொருள் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே பொருளுடைய சொற்கள் வந்து மீண்டும் மீண்டு வந்திருக்கிறதுனால இது பொருள் பின்வருநிலை நிலையணி அப்புடின்னு சொல்லுவோம் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டு வரணும் ஒரே பொருளை தான் தரணும் இப்போ ஒரே சொல் மீண்டும் மீண்டு வந்து வேறொரு பொருளை தந்துச்சுன்னா சொல் நிலையணி ஆனால் ஒரே அது ஒரு அது பல பொருளுடைய சொல் மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா பொருள் நிலையணி ரெண்டு சேருங்க ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது வந்து பொருள் சொல் பொருள் பின்வரும் நீ ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது எல்லா விளக்கும் விளக்கல்ல சார்ந்தருக்கு பொய்யா விளக்க விளக்கு இந்த இடத்துல விளக்குங்கிற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருது அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல் பொருள் பின்வருநிலை அணி சொல்லலாம் இப்போ நம்ம என்னென்ன அணி பார்த்துட்டோம் ஓம அணி பார்த்துட்டோம் உருவக அணி பார்த்துட்டோம் பின்வருநிலை அணிகள் பார்த்துட்டோம் இப்போ பார்க்கக்கூடியது அணி இதை வகுப்புலையும் பார்த்துட்டோம் ஒரு முறை ஓகேங்களா என்னது பழிப்பது போல புகழ்வதும் உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி எனப்படும் இது உங்களுக்கு ரெண்டு அற்புதமான எடுத்துக்காட்டு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க இன்னொரு ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டுமே முக்கியமானது படித்து வச்சுக்கோங்க முதல் திருக்குறள் என்னென்னா தேவர் அனைவர் கைவர் அவருந்தான் மேவன செய்தொழுக்க இப்ப இதுல என்ன பொருள் கொடுத்துருக்காங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் தேவர் அணையர் கைவர் அதாவது தேவர்களும் கைவர்கள் கைவர்கள்னா திருடர்களும் ஒண்ணுதாயா திருடர்கள் தீமை செய்பவர்கள் இப்படின்னு வச்சுக்கோங்களேன் கைவர்கள்னா இப்படிதான் ஓகேங்களா அப்போ இந்த தேவர்கள்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இந்திரன் முதலான தேவர்களும் கயவர்களும் ஓகேங்களா கைவர்கள்னால் தீயை படைத்தவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான்யா அப்புடின்னு சொல்கிறாரு அப்போ சார் தேவர்களும் இப்போ தீமை செய்கிறவங்களும் ஒன்று அப்போ நம்மளும் தீமை செஞ்சால் தேவர்களுக்கு ஒப்பானவர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் திருவள்ளுவர் அப்படி சொல்லுவாரா அதுக்கப்புறம் வச்சார் ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்லியிருக்காருனா அவருந்தான் மேவனை செய்தொள்ளலாம் ரெண்டு பேருமே அவங்க மனம் போன போக்கில் செயல்களை செய்வாங்க இப்போ தேவர்களும் தங்கள் மனம் போன போக்கில் செயல்கள செய்வாங்க இந்த கைவர்கள் தங்களோட மனம் போன போக்கில் தான் செய்வாங்க சார் அப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் ட்விஸ்ட்டை பாருங்கள் என்ன வித்தியாசம் தேவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் நல்ல செயல்களை மட்டும் செய்வார்கள் கயவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் தீய செயல்களை மட்டுமே செய்வார்கள் என இக்குரலில் புகழ்வது போல் புகழ்ந்து கைவர்கள் எப்படி தேவர்களுக்கு ஒப்பானவர்கள்னு புகழ்வது போல் புகழ்ந்து கடைசியில் பழித்து கூறியிருக்காரு அதனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அணி ஆயிடுச்சு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்போ பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி அணி இங்கே புகழ்வது போல புகழ்ந்து கடைசியில் பழிச்சிருக்கார் இதானே சொல்லியிருக்காங்க தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழ்வது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும் ஓகேங்களா இன்னொரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்காங்க இது பாருங்க பாரி பாரி என்று வள இயக்தி ஒருவர் புகழ்வர் சென்னார் புலவர் பாரி ஒருவனுமல்ல மாரியும் உண்டு ஈண்டு உலகிற்கு பதிவே இதோட பொருள் என்ன அப்படின்னா ஏன் ஏன் இந்த உலகத்தில் பாரி அப்படிங்கிற ஒரு மன்னர் மட்டும்தான் கொடுக்குறாரா அதை பயன் எதிர்பாராமல் கொடுக்குறாரா மாறினா மழைன்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த தான் கொடுக்குது பாரி மட்டுமா கொடுக்குறார் அப்புடின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாரியை பழிப்பது போல சொல்லியிருந்தாலும் பாரிக்கு நிகராக இந்த உலகத்தில் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாங்க அதாவது மலையை கொண்ட பாரியோட சொல்லி பழிப்பது போல சொல்லியிருக்காங்க ஆனால் மா பாரி மட்டும் கொடுக்கல மாரியும்தான் கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் பாரிக்கு நிகராக இந்த உலகத்தில் கொடுப்பது யாரும் இல்லைன்னு பாரியை பழிப்பது போல பழித்த இங்கே புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது இதுதான் வந்து உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சியணி இதை பாருங்க இப்பாடலின் பொருள் புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர் பாரி ஒருவன் மட்டுமே கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது ஓகேங்களா இது பழிப்பது போல புகழ்வது ஆகும் இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்று புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முத திருக்குறளில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புகழ்வது போல் புகழ்ந்து பழிச்சிருக்காங்க தேவர்கள் அது கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லிவிட்டு நல்லா புகழ்ந்துட்டு கடைசியில் வந்து இவங்க தீமை தீமைகளை மட்டும்தான் செய்வாங்கன்னு பழிச்சாச்சு இங்கே என்னாச்சு பாரி மட்டும்தான் கொடுக்குறாரு மாரியுந்தான் கொடுக்குது அப்புடின்னு சொல்லி பழிப்பது போல் பழித்தானோ ஆனால் பாரிக்கு நிகராக இந்த உலகத்தில் கொடுப்பவர்கள் யாரும் இல்லைன்னு புகழ்ந்து சூரியாச்சு அப்போ இங்கே பழிப்பது போல் பளித்து புகழ்ந்து வந்திருக்கு இங்கே புகழ்வது போல் புகழ்ந்து என்னாச்சு பழிச்சிருக்காங்க இதுதான் உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகேங்களா இவ்வளோ தான் சார் உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி இப்போ நம்ம பார்த்த நான்கு அணிகளில் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஒன்று ஓமியணி இன்னொன்று உருவக அணி அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பின்வரும் நிலையணிகள் அதில் சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வருநிலை அணி அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி இந்த அணிகள் அதற்குரிய உதாரணங்கள் ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த உதாரணம் கொடுத்துட்டு அதில் பயின்று வந்துள்ள அணிகள் எதுன்னு தான் கேட்பாங்க நீங்கள் அதை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இதுக்கு கீழே வந்து பத்தாம் வகுப்பு அணிகள் வந்து வீடியோ இருக்குது அதையும் இதோட தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அணிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்த அணிகளும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும் இல்லையா கட்டாயம் ரிவிஷன் பண்ணணும் ஸோ இதையும் நீங்கள் பார்த்து முடிச்சுருங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் உங்களோட டவுட்ஸை மட்டும் எடுத்துமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னால் அந்த டவுட்டை மட்டும் எடுத்து நான் வீடியோ ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஓகேங்களா தேங்க் யூ அதே மாதிரி மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ